ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ஜாப்ஸ்கண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பத்தொம்போது மாவட்டத்தில் தமிழக அரசு நிரந்தர வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க அதை பற்றி தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் யாரெல்லாம் இன்னும் ஜாப்ஸ்கண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா டென்த்து டுவெல்த்து டிப்ளமோ எந்த டிகிரி படிச்சிருந்தாலும் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு கூட்டுறவு பயிற்சி தேவை கிடையாது நோ ஃபீஸ் ஃபார் எஸ்சி எஸ்டி டேரக்ட் இன்டர்வியூ வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் செலக்ட் பண்ணிட்டாங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு நிரந்தரமான அரசு வேலை இதுக்கு தமிழகத்தில் இருக்க முப்பத்தேழு மாவட்டத்தில் இருக்க ஆண்கள் பெண்கள் இருபாளர்களுமே விண்ணப்பிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பத்தொன்போது மாவட்டத்தில் தான் தமிழக அரசு ரேஷன் கடை வேலை அறிவிச்சிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்க ஒன்பது மாவட்டத்துக்கு நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் பாத்துக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் அதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட்டு டேட் பார்த்திங்கன்னா இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபது கோவை தஞ்சாவூர் ராமநாதபுரம் இந்த மூணு மாவட்டத்துக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட்டு டேட் பார்த்தீங்கன்னா பதினைந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபது கடலூர் மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட்டு டேட் பார்த்தீங்கன்னா பதினெட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபது சென்னை ஈரோடு அந்த மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட்டு டேட் பார்த்தீங்கன்னா முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபது விழுப்புரத்துக்கு பார்த்தீங்கன்னா இருபது ஏழு இரண்டாயிரத்தி இருபது கரூருக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபது காஞ்சிபுரத்துக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஏழு இரண்டாயிரத்தி இருபது ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பத்தொன்பது மாவட்டத்துக்கான ஜாப் நோட்டிபிகேஷனை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தர நீங்கள் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பத்தொம்பது மாவட்டத்துக்கான ஜாப் நோட்டிபிகேஷனும் சேமா தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் மூணு மட்டும் மாறும் ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா காலி பணியிடங்கள் எண்ணிக்கை மாறும் அடுத்தது பார்த்தீங்கன்னா டிடி எடுக்க வேண்டிய நேம் மாறும் அடுத்தது பார்த்தீங்கன்னா விண்ணப்பம் எங்கெல்லாம் வாங்கலாம் அந்த அட்ரஸ் வந்து மாறும் ஃப்ரெண்ட்ஸ் அதை மட்டும் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பத்தொன்பது மாவட்டத்தில் இருக்க மொத்த காலி பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்துக்கு மேல இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா நான் நோட்டிபிகேஷன் கொடுத்துறேன் நீங்க பாத்துங்க மாவட்டத்துக்கு எத்தனை காலி பணியிடங்கள் இருக்குன்னு ஓகே இப்ப பாத்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு அப்ளை பண்றதுக்கு விண்ணப்ப கட்டணம் இருக்கு அதாவது நீங்க நியாய விலைக்கடை விற்பனையாளருக்கு அப்ளை பண்ணீங்கன்னா நூத்தி ஐம்பது ரூபா கட்டணும் கட்டணருக்கு அப்ளை பண்ணீங்கன்னா நூறு கட்டணும் இதே பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பி டபிள்யூடி கேண்டிடேட்ஸ்க்கு நோ ஃபீஸ் ஸோ மற்ற கம்யூனிட்டியை செய்கிறவங்கலாம் இதுக்கு விண்ணப்ப கட்டணம் செலுத்தணும் ஃப்ரெண்ட்ஸ் விண்ணப்ப கட்டணம் எப்படி செலுத்தணும்னு பார்த்தீங்கன்னா டிடி எடுக்க சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் டிடி எடுக்க வேண்டிய பேர் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் ரெக்கயர்மெண்ட் பியூரோ அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அதை பேரை சேர்த்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இப்போ நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணிங்கன்னா டிஸ்ட்ரிக் ரெக்கயர்மெண்ட் பியூரோ நாகப்பட்டினம் சென்னைக்கு அப்ளை பண்ணிங்கன்னா டிஸ்டிக் ரெக்கொயர்மெண்ட் பியூரோ சென்னை அப்படின்னு சொல்லி இது பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ் டிடி எடுக்கணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பத்தொம்பது மாவட்ட ஜாப் நோட்டிஃபிகேஷன்லேயும் பார்த்தீங்கன்னா விண்ணப்பங்கள் விநியோகித்தல் அப்படின்னு ஒரு பேராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதில் பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சங்கத்தோட அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க ஒரு ஒரு மாவட்டத்துக்கு தகுந்த மாதிரி அவங்க கொடுத்துருப்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க எந்தெந்த அட்ரஸோட கூட்டுறவு சங்கத்தோட அட்ரஸ்லாம் கொடுத்துருக்காங்களோ அங்கே போய் நீங்கள் நேரடியாக சென்று விண்ணப்பங்களை வாங்குற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் விண்ணப்பத்தை வாங்கி பூர்த்தி செய்து தபால் மூலியமாக அனுப்புகிற மாதிரி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி அனுப்பணும் எப்படி விண்ணப்பத்தை ஃபில் பண்ணணும் அதுக்கும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த வீடியோக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அது மட்டும் இல்லாம நாலு மாவட்டத்துக்கு ஜாபை பற்றினா ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்க ஜாப்ஸ்கன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க